அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் நான் உங்களுக்கு மூன்று புனைவெளி நூல்களை பரிந்துரைக்க போகிறேன். அதாவது 3 இங்கிலீஷ் நான் ஃபிக்ஷன் புக்ஸ். இந்த நூல்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை ஒற்றுமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல்கள் எதுவுமே ரொம்ப தீவிரமாக உட்காந்து மெனக்கெட்டு படிக்கக்கூடிய நூல்கள் கிடையாது. இது எதுவுமே செல்ஃப் ஹெல்ப் சுய உதவி நூல்கள் கிடையாது. இந்த நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக படிக்கக்கூடிய புனைவெளி நூல்கள். அதே சமயம் இந்த நூல்களை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அமைந்த நூல்கள் நிறைய பேர்த்துக்கு போகிற போக்கில் அறிவியல் கட்டுரைகள்லாம் படிக்கிறது பிடிக்கும். ஒரு பக்கட்டுரை, ரெண்டு பக்க கட்டுரையெல்லாம் படித்து அறிவியல் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்க பிடிக்கும் இல்லையா. இந்த மாதிரியான போகிற போக்கில் ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், தகவல்கள் எல்லாம் மனசில் சேகரிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த வினாடி வினா குவிஸ் போட்டியில் கலந்துக்கிற மாதிரியான ஆர்வம் கொண்ட மனிதர்கள், அவங்களுக்கெல்லாம் பிடித்த மாதிரியான மூணு நூல்கள் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே பொழுதுபோக்காக படிக்கக்கூடிய நூல்கள். ஆனால் படித்து முடிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அமைந்த நூல்கள். இந்த வரிசையில் இருக்கிற முதல் நூல் கோடி கேசிடி அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதுனா ஹவு டு சர்வைவ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற நூல். இந்த நூலோட அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் கடந்த காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக கடந்த காலத்தில் ஆபத்தான இடங்களுக்கு இல்லை விபத்துகள் நடந்த அந்த தருணங்களுக்கு அவங்க போகிறாங்கன்னா அதுலேருந்து எப்படி உயிர் பிழைத்து வர்றது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற நூல். இந்த கடந்த காலத்துக்கு போகிற விஷயம் அப்படிங்கிறது கற்பனையாக இருந்தாலுமே கூட அங்கிருந்து எப்படி பிழைத்து வர்றது அப்படின்னு அவர் பேசுகிற அந்த கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அறிவியல் ஆதாரங்கள், அறிவியல் அடிப்படை கொண்ட உண்மைகள் தான். இந்த நூல் எழுதுறதுக்காக அவர் நிறைய ஆராய்ச்சிகளை பற்றி படிச்சிருக்கிறாரு, நிறைய ஆராய்ச்சியாளர்களோடையும் பேசி பணியாற்றியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் இந்த நூல் எழுதியிருக்காரு. அதனால் இந்த நூல் அறிவியல் அடிப்படையில் பிசுறு தட்டாமல் சரியாக எழுதப்பட்ட நூல். ஆனால் இந்த மாதிரி கடந்த காலத்துக்கு நாம் போய் எப்படி தப்பிச்சு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கட் பண்ணி, அதனால் படிக்கிறதுக்கு வந்து இந்த நூல் நல்லா இருந்துச்சு. இந்த நூலை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் வழி இருந்துச்சு. டைட்டானிக் மூழ்கும் போது டைட்டானிக் கப்பலில் நாம் இருந்திருந்தா, அதுவும் ஜாக்கோட இடத்துல நாம் இருந்திருந்தால் எப்படி டைட்டானிக்லேருந்து பிழைச்சி வர்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரையில் பேசியிருப்பார். என்னென்ன பண்ணியிருக்கணும், என்னென்ன பண்ணால் நம்ம உயிரோடு வந்திருப்போம் அப்படிங்கிறத பேசியிருப்பார். இன்னொரு கட்டுரையில் என்னென்னு பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்தில் பிரமிடுகள்லாம் கட்டின காலகட்டத்தில் நாம் பணியாளாக அங்கே வேலை செஞ்சிருந்தா எப்படி பிழைச்சி வர்றது, எப்படி உயிர் பிழைச்சிருக்கிறது அப்படிங்கிறதையும் பேசியிருப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டைனோசர்கள்லாம் இருந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தோம், டைனோசர்கள் நம்மளை துரத்துனா நாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேசியிருப்பார். அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரோம் தாக்குதலுக்கு உள்ளானப்போ அங்கிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், பாம்பாயில் இயற்கை பேரழிவு நடந்தபோது நாம் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சுவாரஸ்யமாக அந்த நூலில் பேசியிருப்பார். படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூலை படித்து பாருங்கள். நான் இந்த நூலை ஒளி நூலாக கேட்டேன். ஒளி நூலாக கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், நடக்கும்போது ஓடும்போது ஒளி நூலாக கூட கேட்கலாம். இந்த வரிசையில் இருக்கிற அடுத்த நூல் நீல் டிகிரஸ் டைசன் அவர்கள் எழுதுனா ப்ளூட்டோ ஃபைல்ஸ். நீலை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் ஒரு அறிவியலாளர். அறிவியலை பற்றி, அதுவும் குறிப்பாக விண்வெளி சார்ந்த அறிவியலை பற்றி பொதுமக்கள்கிட்ட உரையாடுற ஒருத்தர், பொதுமக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். அவரோட நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அவரோட பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அவரை பற்றி தெரியலன்னா தேடி பாருங்கள், அவரோட காணொலிகளை எல்லாம் பாருங்கள், உண்மையிலே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நூல் எதை பற்றின நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூட்டோவை பற்றின நூல். அதுலேயும் குறிப்பாக ப்ளூட்டோவை ஏன் கோள்கள் பட்டியலேருந்து நீக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய நூல். இந்த நூலோட ஆரம்பத்தில் எப்படி ப்ளூட்டோவுக்கு முன்னாடி கோள்கள் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு, அது எப்படி 9 கோள்களில் ஒரு கோளாக இருந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ளூட்டோ கோள் இல்லைன்னு அறிவியலாளர்கள் முடிவு பண்ணாங்க, அதை கோள்கள் பட்டியலும் தூக்குனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் 9 கோள்கள், நம்ம பள்ளிக்கூடத்தை படிக்கும் போதெல்லாம் 9 கோள்கள், 9 பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூட்டோவையும் கோளாக படிச்சிருப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ 8 கோள்கள் தான், 8 பிளானட்ஸ் தான், ப்ளூட்டோ கோள் கிடையாது, ப்ளூட்டோ பிளானட் கிடையாது. அதை தூக்கிட்டாங்க, அதை ஏன் தூக்குனாங்க அப்படிங்கிறத தான் இந்த நூலில் பேசியிருப்பாரு. அதை தூக்குனப்போ அமெரிக்காவில் பயங்கர சர்ச்சை கிளம்பிச்சு. அமெரிக்க பொதுமக்கள்லாம் அதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ப்ளூட்டோ பாவம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் அறிவியலாளர்களுக்கு கடிதம்லாம் எழுதியிருந்திருக்காங்க. ப்ளூட்டோவை தூக்காதீங்க, ப்ளூட்டோ இருக்கணும், கோள்களில் தான் இருக்கணும், 9 கோள்கள் தான் அப்படின்லாம் சொல்லி சண்டெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த நிகழ்வுகளை எல்லாம் சுவாரஸ்யமாக இந்த நூலில் பேசியிருப்பார். அந்த கடிதங்களை எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த நூலில் வாசிச்சிருப்பார். எனக்கு எப்போவுமே நீல் அவர்கள் பேசுறது கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த நூல் படிக்கிறதுக்கும் எனக்கு பிடிச்சது. இந்த நூலையும் நான் ஒளி நூலாக தான் கேட்டேன், ஒளி நூலாக கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. முக்கிய காரணம் என்னென்னா, நீல் டிகிரஸ் டைசனோட பேச்சுங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு
நூல் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா ஓடும்போது நடக்கும்போது இந்த நூலை நீங்கள் ஒளி நூலாக கேட்கலாம், இல்லைனாலும் நீங்கள் இந்த நூலை படித்து பார்க்கலாம். இந்த நூலை படிக்கிறதன் மூலமாக நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக கோள்கள்னால் என்ன, ஏன் கோள்கள்னு வரையறுக்கப்பட்டிருக்கு, ஏன் ப்ளூட்டோவுக்கு அந்த வரையறை ஒத்து வரல, ஏன் அது கோள்கள் பட்டியலேருந்து நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட இதெல்லாம் உரையாடணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த வயசு குழந்தைங்க 8-9 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கோள்கள் பற்றி, விண்வெளி பற்றி, ஆராய்ச்சிகள் பற்றி பேசுகிறதெலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி குழந்தைங்களோடலாம் நீங்கள் அடிக்கடி உரையாடுறீங்க அப்படின்னா இந்த நூல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிய வரும், படிக்கிறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்ச நூல். இந்த வரிசையில் இருக்கிற கடைசி நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேரி ரோச் அவர்கள் எழுதின ஸ்டிஃப் அப்படிங்கிற நூல். நான் படித்த அறிவியல் நூல்களிலே கொஞ்சம் வித்தியாசமான நூல்னா அது இந்த நூல் தான். இந்த நூல் எதை பற்றின நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணங்கள் பற்றி பேசுகிற நூல். அதுலேயும் குறிப்பாக அறிவியல் தொடர்பாக பிணங்களோட பங்கு என்ன, அறிவியல் துறையில் பிணங்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிற நூல். அதை பற்றி அவங்க நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு இந்த நூலை எழுதியிருக்காங்க. படிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பிணங்களோட நேரம் செலவு பண்ணியிருப்பாங்க, அதை பற்றிலாம் நிறைய தகவல்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மள மாதிரியான சாதாரண ஆட்களுக்கு அந்த அனுபவம்லாம் இருக்காது. அதை இந்த நூலில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. குறிப்பாக உடல் தானம் செய்யப்பட்டால் அந்த உடல் என்ன மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் பயன்படுது, மகிழுந்துகள் அதாவது காரெல்லாம் விபத்துக்குள்ளாகும்போது உள்ள இருக்கிற மனிதர்களுக்கு அடிபடாமல் இருக்கணும் இல்லையா, அவங்க உயிருக்கு எதுவும் நேராமல் இருக்கணும் இல்லையா, அதை பற்றின ஆராய்ச்சிகள் எல்லாமும் கூட பிணங்கள் பயன்படுதான், அதையெல்லாம் இந்த நூலில் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நிறைய தளங்களில் பிணங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஐரோப்பிய நாடுகளில் எப்படி பிணங்களை பதப்படுத்துவாங்க அதை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான நூல்கள் படிக்கிறதுக்கு பிடிக்கும்னா இதை படித்து பார்க்கலாம். என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் இல்லையா. இந்த நூல் படிக்கும்போது அந்த உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாளைக்கு எல்லாருமே கட்டையாக தான் போக போகிறோம். அந்த உண்மையை நம்ம நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு இந்த நூல் ஒரு வழிவகையாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான நூல்கள் படிக்கிறதுக்கு பிடிக்கும்னா இந்த நூலை படித்து பாருங்கள். இந்த நூலையும் நான் ஒளி நூலாக தான் கேட்டேன், இந்த நூலை படிக்க முடியும்னு தோணலை, அதனால் ஒளி நூலாக கேட்டேன். எனக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு இந்த நூலை படிக்கிறதுக்கு, ரொம்ப நாள் கொஞ்சமாக தான் கேட்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான நூல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் இல்லை, என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா இந்த நூலை நீங்கள் படிச்சு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் மீ கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.